Hi friends, இன்னைக்கு நம்ம தவா எக் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது என்னென்னனு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து வரமிளகாய், வரகுத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன், பட்டை 3 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாமே நம்ம ஆயில் சேர்க்காம ட்ரையா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப கருகிர கூடாது, லைட்டா சூடு வரும்போதே நம்ம எடுத்து ஆற வச்சிரலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகாய் நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், வெங்காயம்லாம் நல்லா வத்தி போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இதையும் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் தனியாக இதையும் எடுத்து வச்சிடலாம். இதே தவாவில் வந்து தேங்காய் துருவில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு 2 குழிக்கரண்டி, சின்ன கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு 2 இது கரண்டி எடுத்திருக்கேன் தேங்காய் துருவில். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, லைட்டு ப்ரௌனாக வரும்போதே நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வரும்போதே எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த ட்ரையை வறுத்தோம் இல்லைங்களா, அது போல் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே நம்ம அந்த ஆனியனையும் சேர்த்திக்கலாம். பூண்டு ஆனியன் வதக்கணும் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அந்த தேங்காய் துருவலையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது கூட நம்ம வந்து மசாலா, எந்த மசாலாவும் சேர்த்து போடலாம், ஒரே ஒன்று தான் சேர்த்து போகிறோம். அது என்னென்னா மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பாயில் பண்ண ஒரு நான் வந்து ஒரு 5 எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதே இந்த மாதிரி 2-2 நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, இந்த ஆயில் கூடவே நம்ம என்ன சேர்த்துறோன்னா மஞ்சத்தூள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்தினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இந்த எக்கெல்லாம் 2-2 கட் பண்ணி வச்சுருங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி கமுத்தி போட்டுடலாம். இந்த மசாலா வந்து எக்கில் நல்லா இப்படி பிடிச்சி வரும். இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது, இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். எல்லா எக்கையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கொஞ்ச நேரம் ஆகட்டும், நல்லா பொங்கி பொங்கி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, லைட்டாக தூவினா போதும். இப்படி எடுத்து இந்த ஆயிலெலாம் நல்லா பொங்கி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா எக்கையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். இப்போ இதை எடுத்துட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வேறு ஒரு டவாவில் வந்து ஆயில் சேர்த்துட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயமே சின்ன சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதையை வந்து நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இது கூட ஊற்றிடலாம். இந்த மிக்சி ஜாரியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே அந்த தண்ணியே போகுது நம்மளுக்கு, எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, கீ ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசல் வாசனையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். கொதித்து நல்லா வரும்போது, பச்சை வாசம் போய் கொதித்து வரும்போது இந்த எக்கெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா எக்கையும் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா போட்டு கிண்டி இது பண்ணக்கூடாது, லைட்டாக இப்படி இப்படி பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.